வணக்கம் இது வஞ்சமலை தமிழ் கிரியேஷன் நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் டிஆர்பி தேர்வில் இடம் பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள் பல்லவர் காலத்தில் வேற்றுநிலை வழக்கில் வந்த மெய் ஒளியன்கள் பதினாறு பல்லவர் காலத்தில் மொழிக்கு இறுதியில் வராத உயிர்கள் ஏ ஓ வான் பான் பாக்கு என்னும் வினையெச்சங்கள் முதல் முதலில் எக்காலத்தில் தமிழில் இடம்பெற்றுள்ளன என்றால் சங்ககால தமிழில் பல்லவர் காலத் தமிழை அறிய நமக்கு துணையாய் இருப்பவை தேவாரமும் திவ்ய பிரபந்தமும் ஒளியை ஆராயும் முறையை எத்தனையாக வகுக்கின்றனர் என்றால் மூன்றாக மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதங்கள் இரண்டு திருவெண்காடர் இயற்றிய தனி பாடல் தொகுப்பிற்கு சித்தர் ஞானக்கோவை கோவை பட்டினத்தார் பல அற்புதங்களை உலகிற்கு அறிவுறுத்தி இறுதியாக முக்தி அடைந்தது திருவொற்றியூர் கடற்கரையில் கந்தர் அலங்காரம் கந்தர் அந்தாதி ஆகிய இரண்டும் எவ்வகை பாவினால் இயற்றப்பட்டது என்றால் கட்டளை கலித்துறை தாயுமானவர் யாரிடம் தத்துவ உபதேசம் பெற்றார் என்றால் தேசிகர் திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதருக்கு யாராக தோன்றினார் என்றால் முருகனாக தோன்றினார் திருமுறைகளை தொகுத்து பகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி பத்தாம் திருமுறை யாருடையது என்றால் திருமூலருடையது திருநாவுக்கரசரை வணங்கி வந்த அடியவர் அப்பூதி அடிகள் திருத்தொண்ட தொகை பாடியவர் சுந்தரமூர்த்தி பாரதியின் புது கவிதை முயற்சிக்கு காரணமாக இருந்தவர் வால்ட் தாழிசை என்பன யாவும் பாவின் இனங்கள் தமிழ் கவிஞருள் அரசர் என்று திருத்தக்க தேவரை பாராட்டியவர் ஜியூ போப் விருத்தப்பாவை கையாள்வதில் தோலாமொழி தேவர் திருத்தக்க தேவரையும் மிஞ்சியவர் என்று கூறியவர் வரதராசனார் முத்தொள்ளாயிரம் வனப்புகளுள் விருந்து வகையைச் சார்ந்தது இருந்தே தமிழுக்கும் வடமொழிக்கும் இருந்த தொடர்பினை கூறும் நூல் தொல்காப்பியம் திசை சொல்லுக்குரிய இலக்கணத்தை விரிவுபடுத்தியவர் நன்னூலார் தமிழில் முதல் முதலில் ஞானபீட பரிசினை பெற்றவர் பெற்ற நாவலாசிரியர் அகிலன் கபிலரை கம்பருடன் ஒப்பிட்டு பேசும் தமிழ் அறிஞர் தமிழ் அண்ணல் அவையார் அதிகமானுக்காக யாரிடம் தூது சென்றார் என்றால் தொண்டையை திவாகரத்தை பதிப்பித்தவர் தாண்டவராய முதலியார் ஆற்றுனா வேண்டுவது இல் என்று பாடியவர் முன்றுரை அறையனார் நாயன்மார் வரலாற்றை கூறும் கல்வெட்டுகள் தாராசுரம் வானவர் உறையும் மதுரை என கூறும் நூல் சிலப்பதிகாரம் பொருள் வயிற் பிரிவு இரண்டு வகைப்படும் போப்பையர் வள்ளுவரை ம மண்பதை பெரும் புலவர் என்கிறார் தம் பேரறிவு தோன்ற ஆசிரியர் நல்லந்துவனா செய்யுள் செய்தார் என்றவர் நச்சினார்க்கினியர் நன்னூலுக்கு காண்டிகை உரை எழுதி மாணவர்களுக்கே அரிய பரிசாக அளித்தவர் ஆறுமுக நாவலர் தமிழ்நாட்டில் பழைய நகரமாக வால்மீகியும் வியாசரும் குறிப்பிடுவது கபாடபுரம் அல்லங்காடி என்றால் இரவு கடை வீதி மூதின் முல்லை தினையை பாடிய பெண் புலவர் அவ்வையார் எட்டு தொகை நூல்களுள் காலத்தால் முந்தியது புறநானூறு சூளாமணி வடமொழியில் உள்ள எந்த நூலை தழுவி எழுதப்பட்டது என்றால் ஸ்ரீ புராணம் வைகுண்டார் முன் தோன்றா கெடும் எனும் அடி இடம்பெறும் நூல் நான்மணிக்கடிகை திராவிட வேதம் என்று போற்றப்படுவது திருவாய்மொழி திருக்கோத்தும்பி என்னும் பதிகம் அமைந்துள்ள இலக்கியம் திருவாசகம் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக செய்யுமாறே தமிழ் செய்யுமாறே என்றவர் திருமூலர் இன்னல் செய் ராவணன் இழைத்த தீமை போல் தோன்றியவள் மந்தரை செயிற்றியம் என்பது நாடக இலக்கண நூல் விதூடகம் என்பது நகைச்சுவை மொழியப்பட்ட அணி பல தம்முள் தழுவி உரைப்பது சங்கீரணம் அணி கைகோளின் இரு வகை கலவும் கற்பும் கொங்குவேளிர் ஏற்றியது பெருங்கதை கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரத் தும்பி என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை கட்டியங்காரனின் பட்டத்து யானையின் பெயர் அசனிவேகம் நன்றி